ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகு மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்தளவு சைஸுக்கு 3 அச்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 10 போல் பாதாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவையும் 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவும் சேர்த்துக்கோங்க. நம்ம கேழ்வரகு மாவு மட்டும் வச்சு இந்த ஸ்வீட் பண்ணணுன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரவை சேர்த்துட்டு பண்ணும்போது அந்த வலுவலுன்னு இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் நல்லா வாசம் வர வரைக்கும் கிட்டத்தட்ட 1-5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வறுத்தாச்சு. இதில் நாம் இப்போது கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் போட்டுருங்க. இது ஊற்றினதும் உடனே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிக்கிட்டே பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் உடனே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது எல்லாம் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்ததும் இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் நல்லா உள்ளே இழுத்ததும் கூட இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாத்திரத்துலேருந்து கேழ்வரகு மாவு நல்லா ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த மாதிரி திரண்டு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்ம கிண்டி வச்சுருக்கிற கேழ்வரகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பை இடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போடும்போது எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கீங்களோ அதே பாத்திரத்துலேயே வச்சு கட் பண்ணாதீங்க. வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, அதனால் நீங்கள் வெட்ட முன்னாடி அந்த பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெட்ட வரலன்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளை கூட பிடிச்சி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு 1 ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோதான், கேழ்வரகு ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும்போது அல்வா மாதிரி இருக்கும். நம்ம வாயில் போட்டதுமே அப்படி கரைஞ்சி ஓடும் அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபீஸ் பார்க்கணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.